என்னும் மாணிக்க வாசகர் பிறந்த ஊருக்கு அருகாமையில் இந்த மேலூர் இருப்பதினால் இங்கு வள்ளல் பெருமானின் புகழை பரப்புவதற்காக இங்கு ஒரு தர்மச்சாலையை நிறுவி அந்த தர்மச்சாலையின் மூலியமாக மக்களுக்கு தொண்டு செய்து அந்த தொண்டின் மூலியமாக மக்களின் அன்பை பெற்று வள்ளல் பெருமானின் கொள்கைகளை சாகா கல்வியை மக்களுக்கு எளிமையாக புகுத்த வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன் இந்த சாலையை இங்கு துவங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அடியேனும் அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்தோம். இந்த ஊர் மக்களின் ஆதரவையும் பெற்றோம். இந்த ஊர் மக்களின் ஆதரவின் பெயரால் மாதம் ஒரு முறை அமாவாசை தினத்தன்று வள்ளலார் பெயரில் மாபெரும் சிறப்பு அன்னதானம் செய்யப்பட்டது. 4-5 மாதங்கள் முடிந்த பின்பு இங்கு நிரந்தரமாக ஒரு கஞ்சி வார்க்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதன்படி இங்கு ஆடி மாதம் 18 பெருக்கன்று ஒரு தர்மச்சாலையை நிறுவினோம். இந்த தர்மச்சாலையில் தினசரி பகல் 12 மணி அளவில் சுமார் குறைந்தது ஒரு 100 பேருக்கு கஞ்சி வார்க்கப்பட்டது. காலங்களில் அது பரிமாண வளர்ச்சியாக மாறி மாறி சாப்பாடாக மாறியது. அதன் பின்பு இந்த ஊரிலே ஊர் பெரியதாக பெரியதாக ஒரு புறம் இருப்பவர் மறுபுறம் வருவதில்லை. அதனால் மற்றொரு புறமும் ஒரு தர்மச்சாலையை துவக்க வேண்டும் என்று அவர்கள் இணங்கினார்கள். அந்த இணக்கத்திற்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து மற்றொரு தர்மச்சாலையை நிறுவினோம். ஆக இந்த மேலூர் பகுதியில் 2 தர்மச்சாலைகள் சிறப்பாக அவர் விளக்கப்பட்டதனால் இந்த ஜீவகாருண்யத்தை எங்கள் வாழ்க்கையை லட்சியமாக செய்து கொண்டிருக்கிறோம்.
இல்லை இல்லை இப்படி